நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம பூபதி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டின நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை நாய்கள் வளர்த்துட்டு இருக்காரு. இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி. இவருக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு. இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பைரவ் ஸ்கூல் வளர்த்துட்டு இருக்காரு. இவங்களை பற்றின பதிவுகள் தான் பார்க்க போகிறேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியிலேருந்து அதுக்கப்புறம் அதுக்கு நோய்கள் என்னென்ன வருங்கிறத முழுசாக வந்து சொல்லியிருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியிலேருந்து பெருசாக வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் சொல்லியிருக்காரு, நம்ம மூலிகை மருத்துவத்தின் சொல்லியிருக்காரு, ரெண்டுலேயுமே குணப்படுத்தலாம். அதாவது வந்து ஆங்கில மருத்துவத்தையும் சொல்லியிருக்காரு, சித்த மருத்துவத்தையும் சொல்லியிருக்காரு, நிறைய நாய்களை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நாய்களை காப்பாற்ற மெடிசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பதிவு பார்த்து கண்டிப்பாக வந்து பயன்பட்டு கொடுத்துரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போகிறது எனக்கு வந்து ஒரு நல்ல பெருமை. வாங்க சார், நம்ம அந்த வீடியோ பதிவுக்குள்ளே போய் பார்த்துருவோம். அழியக்கூடிய ஒரு இடத்தை வந்து எடுத்து வளர்த்தலாங்கிற ஒரு ஐடியாவில் சிப்பிப்பாறை நாய் வந்து நாங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து எடுத்து வந்துருக்குறோங்க. சரிங்க. எடுத்து வந்து நம்ம ஏரியாலேயும் இந்த நாயை வந்து எல்லாத்துக்கும் தெரியணும், எல்லோரும் வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் பீரியடை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கப்புறம் நாம் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டு இனத்து இந்த பீரியடை காப்பாற்றணும் அப்படின்னு எடுத்து வளர்த்திட்டு இருக்கிறேங்க. ஒரு ஒரு லிட்டர் மட்டும் பண்ணி இங்கே லோக்கல்லேயே எல்லாம் கொடுத்துருக்குறோம், வெளியிலையும் கொடுத்துருக்குறோம். சென்னை வரைக்கும் போயிருக்குதுங்க இங்கேருந்து குட்டியை. ஆமாம், இங்கேருந்து சென்னை வரைக்கும் போயிருக்குதுங்க. சரிங்க. அவங்கெல்லாம் பேராகவே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ ஆண் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயின்னு குட்டியை எடுத்துருக்குறாங்க, பெண் வந்து 8,000 ரூபாய்ன்னு எடுத்துருக்குறாங்க. குட்டியாங்க 40 நாள் குட்டியை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் குட்டி போட்டாலும் தாய்கிட்ட 40 நாள் வச்சுருந்து தான் குட்டி கொடுப்பங்க. அதுக்கு முன்னாடி யாருக்குமே கொடுக்க மாட்டோம். நீங்கள் என்ன ப்ரெஷர் பண்ணாலும் சரி, இல்லை தெரியினாலும் சரி, ஏன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோன்னா அதுக்கு தாய்ப்பால் நிறைய கொடுக்கணும். அதனால் நாய்கிட்ட நாங்கள் 40 நாள் நிறுத்தி தான் கொடுப்பேங்க. லேட்டாகிற மாதிரி இருந்தால் இன்ஜெக்ஷனும் ஃபஸ்ட்டு டோசேஜ் 45 நாளில் அதையும் போட்டே கொடுத்துருவோம். சரி, அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு இந்த ரகம் வந்து அழியக்கூடாது, அழியக்கூடிய தருணவாயில் இருக்கிறத நம்ம காப்பாற்றணுங்கிற ஒரு சிறு முயற்சியில் வந்து இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கள்லாம் வச்சுருக்கிறோம். குட்டிகளும் எடுத்து கொடுத்துருக்குற வெளியிலேருந்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளது முன்னி இன்னொரு 10 நாளில் குட்டி போட்டுரும். மறுபடியும் எல்லோரும் யாரத்து கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம கொடுத்து அப்படியே எல்லாத்துக்கும் இந்த நாயை வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாரும் பரப்பணும் அப்படிங்கிறீங்க. ஆமாங்க, இந்த இனத்தை வந்து இந்த இனத்தை வந்து அழியிலிருந்து அப்படியே வந்து கூடக்கூடாதுங்க. இப்போ அரசாங்கம் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் மலை போகணுங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு நாட்டு நாய் இந்த மாதிரி அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய இந்த ரகத்தை வந்து உருவாக்குவோம் நாம. அந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஒரு ஈடுபாடு எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா மக்களும் அது ஒரு இதாக ஒரு விழிப்புணர்வாக பயன்படுத்தி பண்ணுவாங்க. இவங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வச்சுருங்க. இந்த பெண்ணாய் பேர் வந்து ஐஸுங்க. ஐஸ் 1.5 வயசு ஆச்சுங்க. 1.5 வயசுங்க. ஆமாங்க, 1.5 1.75 ஆகுதுங்க. சரிண்ணா, ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் ஆயிடுச்சு. 1.5 வயசு தான் ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் ஆச்சு. இப்போ மறுபடியும் அது குட்டி போடுறதுக்கு ஒரு 10 நாள் இருக்குங்க. 10 நாள். ஆமாங்க, இப்போ செகண்ட் லிட்டர்மெண்ட் ஆக போகுது. சரி, வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க.
அப்புறம் அது வந்து பைரவனுங்க, அது வந்து வயசு ஒண்ணுங்க. பைரவன் ஆமாங்க, ஒரு வயசு ஆச்சுங்க. ஹைட் வந்து 29.5 இருக்குதுங்க. இது 29.5 29.5 இன்ச்சுங்க. சரி சரி, ஸ்கேல் வச்சு அளந்தாலும் கரெக்டா இருக்கும். சரி சரி சரி, பைரவ் இது வயசு ஒண்ணு, ஒரு வயசுங்களா? ஆமாங்க, ஒரு வயசு ஆச்சுங்க. சரி சரி, ஒரு வயசு ஆச்சுங்க கரெக்டா. சரி சரி, ஒரு வயசு ஒரு மாசம் ரெண்டா ஒரு மாசத்துல 35 இந்த 25 நாள் நடக்குதுங்க. சரி சரி சரி, ஒரு வயசு முடிஞ்சு 25 நாள் நடக்குது. சரி சரி, ஆமாங்க. அது வந்து இன்னும் மேட் பண்ணாம வச்சிருக்கேன் நாய். ஆமாங்க, அதெல்லாம் ரெண்டு வயசு ஆனாதான் நாய் போடணும், ஆண் நாய். இல்லைன்னா வந்து அது அந்த இறங்கக்கூடிய குட்டிய வந்து சரியான முறையில ஊக்கமான முறையில விழுகாது. வீரியத்தன்மை இருக்காது, நாய் வந்து நோஞ்சானா விழுகக்கூடிய குட்டி எல்லாம். ரெண்டு வயசு ஆனாதான் அந்த ஆண் நாயை கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி பெண்ணாயும் வந்து ஃபர்ஸ்ட் கீட்டுக்கு விட்டு செகண்ட் கீட்டுக்கு தான் போடணுங்க. அப்படி போட்டால் கொஞ்சம் கர்ப்பப்பை வளர்ச்சி அடைஞ்சு இறங்கக்கூடிய குட்டிகள் வந்து நல்லா வளர்ச்சியாக இருக்கும், எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் வளருங்க. இது பேர் மணிங்க. மணி ஆமாங்க, இதுக்கு வயசு 1.5 மேலே ஆச்சுங்க. சரிங்க, இது வந்து எங்க வீட்டு செல்ல பிள்ளைங்க. செல்ல பிள்ளை? ஆமா. இவருக்கு வயசு எவ்வளவுனு ஆச்சு? அண்ணா இவருக்கு 1.5 மேல ஆகுதுண்ணா. 1.5 மேலே? ஆமா, 1.5 மேல ஆச்சுங்க. சரி, இது ஹைட் வந்து 29 இருக்குங்க. 29? சரி சரி, 29 இன்ச்சு வருங்க. சரிண்ணா, இது வந்து தூத்துக்குடியில இருந்து கொண்டு வந்ததுங்க. அது வந்து திருநெல்வேலி. சரி, வந்து தூத்துக்குடியில இருந்து இதனோட தாய் இங்க அவனாசியில இருக்குதுங்க. சரி, அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. சரி சரி சரிண்ணா. இவரு சேட்டை இல்லை அப்படிங்க? இவரெல்லாம் கொஞ்சம் குறும்புங்க, வேட்டையினா கொஞ்சம் ரொம்ப பிரியமா இருப்பாரு. சரி சரி சரி, எங்க எத்தனை கிலோமீட்டர் விட்டீங்களோ ஓடிட்டு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துருவாரு. சரி சரி சரி, ஆமாங்க. சரி, வீட்டுக்கு அவளுக்கும் சரி வேட்டைக்கும் சரி நல்லா உகந்த நாயிங்க. சரி, பராமரிப்பு செலவு வந்து ரொம்ப கம்மி இந்த நாயில. நம்ம இங்கிலீஷ் பிரீடை விட இந்த நாயில வந்து ரொம்பவே கம்மி. இருக்கக்கூடிய நம்ம பழைய சாப்பாடு, நம்ம சாப்பிடக்கூடிய பழைய சோறே ஊற்றினீங்கன்னா போதும், அதை சாப்பிட்டு வீட்டை காப்பாற்றிக்கி அதையும் காப்பாற்றிக்கி. சரி, அந்த மாதிரி செலவு கம்மி, மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி. ஆனால் வருஷருக்க ஒரு தடுப்பூசி போட்டுருங்க. நம்ம முதல்ல நம்ம தான் பாதுகாத்துக்கணும். தடுப்பூசி போட்டால் அது வந்து ஒரு நல்ல முறையாக எந்த ஒரு நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குங்க. எப்படி இப்போ வந்து நாய்க்குட்டி வாங்குறாங்கல்லங்க? ஆமாங்க. சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிப்பாறை ப்ரீடு வந்து வாங்கி வளர்க்க தெரியாமல் ரோட்டில் விட்டு அது இப்போ ஊர் நாய்களோட செல்லு ஒட்டுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கு, எதுக்கும் யூஸ் இல்லாமல். அந்த மாதிரி குட்டி வாங்கினவங்களுக்கெல்லாம் எப்படி வளர்த்தோணுங்கிற மாதிரி ஒரு இது சொல்லிடுங்க. ஆனால் இப்போ குட்டி வந்துங்க, குட்டி போட்டுனவே நாங்கள் வந்து 35 நாள் 40 நாள் கழிச்சு தான் விற்பனைக்கே கொடுப்போம். சரி, முன்னாடி கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து குட்டி பிறந்ததுலேருந்தே வந்து நாங்கள் அந்த சொட்டு மருந்து கொடுப்போங்க. சரிங்க, ப்ரோட்டீனு ப்ரோட்டீனு கால்சியம் எல்லாம் கலந்த மாதிரி சொட்டு மருந்து இருக்குது, குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரியே இதுக்கும் வந்து 3 நேரம் கொடுப்போம். சரி, அந்த சொட்டு மருந்து கொடுத்தா குட்டி வந்து கொஞ்சம் எந்த குறைபாடும் இல்லாமல் நல்லா ஊட்டச்சத்தோடு வருங்க. சரி, குட்டி பிறந்து 15 நாள்லேயே ஒருக்கா டிவார்ம் பண்ணணும். டிவார்ம்னா தமிழ் குடற்புழு நீக்கம். குடற்புழு நீக்கம் வந்து 15 நாள்லேயே பண்ணணும். தாய்கிட்டேருந்து பால் குடிக்கும்போது அந்த கசடு அந்த தாயெல்லாம் சாப்பிட்ருக்கும், அது இதனோட பாதிப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அப்போ வந்து இதை வந்து நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணிட்டோம்னா குட்டி மறுபடியும் அந்த 15 நாளைக்குள்ளே மறுபடியும் ரிட்டனாக நல்லா ஊறும். மறுபடியும் ஒரு 15 நாள், 3 மாதம் முதல் 3 மாதத்துக்கு வந்து 15 நாளைக்கு ஒருக்கா சும்மா 0.5 ml அது கொடுத்தா போதும். சரி, அதாவது வந்து டானிக் மாதிரி இருக்குது, அது கொடுத்தா போதும். மாத்திரை கொடுக்க வேணாம், டானிக் மாதிரியே இருக்குது. சரி, அது கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து குட்டி பார்த்தீங்கன்னா போது போது நல்லா வரும், ஊட்டச்சத்தோடு வரும், நல்லா சாப்பிடும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும். முதல் ஊசி 45 நாளில் போடுறாங்க. சரிங்க, அதுக்கு அடுத்த 2வது ஊசி இந்த 45 நாள்லேருந்து மறுபடியும் ஒரு 21 நாள் கழித்து ஃபஸ்ட்டு போட்ட டோசேஜ் மாதிரி தான், அதே பூஸ்டர் ஊசி தான் நம்ம போடுறோம் செகண்ட் டைம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டைம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3வதாக ரேபிஸ் வேக்சின் போடணும். சரிங்க, எல்லாமே அந்த ஃபஸ்ட் ஊசி 45 நாளில் போகிறாங்க, அதுலேருந்து 21 நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி பூஸ்ட் ஊசி, அதுக்கடுத்து 3வதாக போடக்கூடிய ஒரு ஊசி தான் வந்து ரேபிஸ் வேக்சின். சரி, அதுவும் வந்து 21 நாள் தான் கேப்பு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 வருஷம் கழித்து ஊசி போட்டால் போதும். இந்த 3 ஊசி போட்டதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த பூஸ்ட் ஊசி ஒன்று அதே 21 நாளில் ரேபிஸ் ஒன்று போட்டீங்கன்னா போதும். வருஷம் இருக்கா வருஷம் 2 ஊசி. ஆனால் டிவார்ம் பண்ணுறது வந்து பெரிய நாய் ஆகிடுதுன்னா நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்க கூட
ஊசி போடுறதுக்கு எப்போ தடுப்பூசி போட்டாலும் அதுக்கு முந்தின நாள் டீவாம் பண்ணி 24 மணி நேரம் கழிச்சு தான் வந்து தடுப்பூசி போடணும். எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் அதே மாதிரி தான் தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போட்டாலுமே வந்து சரி குடற்புழு நீக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் வந்து அந்த தடுப்பூசி போடணும். ஏன்னா அந்த குடற்புழு உள்ளே இருந்ததுன்னா தடுப்பூசி போட்டோம்னா அது மருந்து செயல்படாது, வீரத்தன்மை கம்மியாயிடும், செயல்பாடு கம்மியாயிடும். இதே வந்து அந்த குடற்புழு நீக்கம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஊசி போட்டீங்கன்னா மூத்துக்கு 99.99% அப்படியே கிடையாது. சரி சரி சரி, அது நல்லா வேலை செய்யுங்கிறீங்க, மருந்து வேலை செய்யும், ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆனால் வந்து அந்த ஊசி மருந்தை வந்து நம்ம கூலிங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து போடணும், வீரியம் போயிடும். எடுத்தால் டாக்டர் வந்ததுக்கப்புறம் அவங்க கையில் கொடுத்தா அவங்க உடனே இப்போ ஊசி போட்டு விட்ருவாங்க, லேட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மிக்ஸ் பண்ணி வெகு நேரம் தனியாக வச்சிருக்கூடாது அப்படிமாட்டாங்க. அதேமாதிரி அது கூலிங்கிருந்து எடுத்தால் எவ்வளோ நேரத்துக்குள்ள நான் போடணும் இன்ஜெக்ஷன் பயன்படுத்துறோம்? ஏன்னா நான் ஏன் இதை இவ்வளோ தொழிலே கேட்குறேன்னா, நாங்கள் வந்து பெருவுடை கோழி பண்ணிட்டுருக்கோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினேஷன்லாம் பண்ணுறோம். அந்த வேக்சினேஷன் பண்ணுறதுனால தான் அது கூலிங்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் கழிச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். 5 நிமிஷத்துக்குள்ளே போடலாம். சரி சரி சரி, 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்து வரைக்கும் போடலாம். சரி, அந்த கூலிங் இருக்கும், அந்த கூலிங் தன்மை அந்த ரெண்டு மருந்துலையுமே இருக்கும். சரி, இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு மிக்ஸ் பண்ணுற ஒரு 1 நிமிஷம் சிறந்த எழுதுக்கு 1 நிமிஷம் நம்ம போடுறது மொத்தம் ஒரு டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் கணக்கு வச்சு வரைக்கும் தாங்கும், ஒன்றும் ஆகாது, வீரி தன்மை போகாது. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம்னா வருஷம் வரைக்கும் சரி நாய்க்கு வந்து எந்த ஒரு நோயும் வராது. இந்த பார்வை டிஸ்டம்பர் வர்றதெல்லாம் வந்து சரியான முறையில் சரி நம்ம வந்து ஊசிகள் போடாதனால தான், தடுப்பூசி. ஏன்னா நாய் வளர்த்தோன்னு ஆசைப்படுறோம், அதுக்கு உண்டான அந்த ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். சரிண்ணா சரி, வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னு வைங்க, உங்களுக்கு அந்த ஊசி போடுறது குடற்புழு நீக்கம் பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா நாய் வந்து அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு 25 தான் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் உருக்கக்கூடிய ஊட்டச்சத்துனாலையும் வளர்ப்பு விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அது 35 கூட வரலாம். சரி சரி சரி, ஆச்சரிய பண்ணலாம். நாங்களே வந்து பார்த்தோம்னா என்ன நம்ம நாயை விட ஹைட்டாக இருக்குதுன்னு நாங்களே கேட்டுருக்குறோம். சரி சரி சரி, பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி நாங்களே போய் கொடுத்த குட்டியில் பாட்டு நாங்களே ஆச்சரியப்பட்டுருக்குறோம். சரி சரி, அந்த மாதிரி ஒரு சிலரெல்லாம் நல்ல முறையாக வளர்த்து அது வந்து அவங்க போசாக்கான தீனி கொடுக்குறதா நல்ல முறையாக டீவாம் பண்ணிங்க சரி கரெக்டாக, அதுக்கு என்ன ஊட்டச்சத்து மிகுந்த உணவு இருக்குதோ அதை கொடுக்குறாங்க. சரி சரி, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது நல்ல முறையாக தான் இருக்குது. இதுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும்? ஆனால் இதுக்கு வந்து மெயின் பார்வோ வருங்க, தடுப்பூசி இல்லாத போது பார்வோ. இந்த டிஸ்டம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்கால மழை காலத்தில் தான் அதிகம் வரும், வயிற்றால போகும், கடைசியாக ரத்த கழிச்சல் வரும். அது வந்ததுன்னா அதாவது இங்கிலீஷ் மெடிசனில் டாக்டர் என்னங்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேக்சினேஷன் எல்லாம் பண்ணிங்கன்னா நோய் வராது. வந்துருச்சுன்னா 100%-ல் 5% தான் நாய் தப்பிக்கும், 100% தப்பிக்காதுன்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்புறம் நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா சித்தாவில் மட்டும் குளிச்சு விடாது. சரி சரி சரி, ஆமாம், நாட்டு வைத்தியத்தில் மட்டும்தான் வந்து அதுக்கு ஒரு முழு நோய்க்கு கிருமி அழியுது. ஏன்னா அது தேனி கோயந்தன் வந்து அதுக்கு மருந்து கொடுக்குறாருங்க. சரி, அதுபோக திண்டுக்கல் சதாசிவம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இயற்கை வைத்தியமெல்லாம் அவரும் சொல்கிறாரு, நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் சொல்கிறாரு, இந்த செடிகள் வந்து இந்த நோய் வந்ததுன்னா இந்த செடி தெரிஞ்சுனா நீங்கள் இதை வந்து இப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாருங்க. அந்த செடிகள்லாம் கிடச்சி நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நாய்களை காப்பாற்றுங்க. சரி, எங்கிட்டயே வந்து அதாவது தாராபுரங்க, மங்களம், திருப்பூருங்க, இங்கே பெருந்தளை பக்கத்தில் சீனாபுரம் அங்கிருந்தெல்லாம் வந்து பார்வை வந்ததெல்லாம் நிறையா கேஸ் வந்திருக்குது. அவர் எனக்கு தேனி போயிதுன்னு நான் இந்த நாய் வளர்த்துனது அவர் நம்மளுக்கு ரொம்ப பழக்கங்க. சரி, அவர்கிட்ட நான் மருந்து வாங்கி நம்ம ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கிறேன், நான் அமௌண்ட் வாங்குறதில்ல. அதாவது ஏன்னா நம்ம இந்த நாயை இன்னும் அழிகிற இனத்தை காப்பாற்றணும்னா நம்ம அந்த மருந்து வாங்குற காசு நம்மளுக்கு தெரியல. சரி, வளர்த்துறாங்கல்ல அது தப்பிக்க வேணும் அப்படிங்கிறக்கோசம் மருந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஒரு மனிதாபிமானம். அதே வந்து இயற்கை மருந்து வந்து இப்போ நம்ம ஊர்லேயே அந்த செடி இருக்குது, அவர் திண்டுக்கல் சதாசிவம் சொன்ன செடி நம்ம ஊர்லேயே இருக்குது. சரி சரி, மருந்து தீந்த காலத்தில் வந்து நான் ஒரு 10 நாயாட்டம் அந்த பச்சளை வைத்தியம் பண்ணிட்டேன், நாய் புழைச்சிருக்கு, காப்பாற்றிருக்கேன். சரி, அவங்க புழைச்ச நாயெல்லாம் நல்லா இருக்குதுங்க, அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே எல்லாருமே அந்த ஆரம்ப ஸ்டேஜில் ஏதாச்சும் ஒரு சிம்டம் மாறு
அதனோட அறிகுறிகள் மாறுது, சாப்பிடல இல்லை யூரின் போகிறது ஏதாவது பிரச்சனை இல்லை மோஷன் போகிறதில் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி ரெகுலர் இதுலேருந்து மாறுது அப்படின்னாவே நம்ம அதை உடனே என்னங்கிறத பார்த்துக்கணும். லேட் பண்ணக்கூடாது. நம்ம லேட் பண்ணுறதுனால தான் நாய் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அதிகமாக இறப்புக்கு காரணம். அப்புறம் இன்னொன்று, இப்போ குட்டிகள் வந்து எத்தனை நாள் மட்டும் பால் கொடுக்க விடலாம், அதுக்கப்புறம் இருங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டியை தாய்கிட்ட இருந்து பிரித்ததுக்கப்புறம் என்ன மாதிரி உணவு பழக்க முறை மெயின்டைன் பண்ணணும் அதை சொல்லிடுங்க. ஆனால் நான் 40 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் தாய்கிட்ட உணவாங்க. தாய்ப்பால் தான் குடிக்கணும். அந்த சமயத்தில் தாய்ப்பால் தான் அது கொடுக்கணும். ஆனால் அதே அந்த குட்டிகள் என்ன பண்ணணும்னா, தாய்க்கு வைக்கிற உணவு போய் சாப்பிட்டு பழகும். சீக்கிரமாக அதே சாப்பிட்டு பழகிடும். இயற்கையாக அதே பழகிடும். அது அம்மாவும் கூட சேர்ந்து அதே நம்ம வைக்கக்கூடிய அதனோட சாப்பாடு உணவுகளாகவே சாப்பிட்டு பழகிக்கும். நாம் அது சத்தான உணவு தான் இருப்போம் அந்த சமயத்துக்கு. சரிங்க. அப்போ அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டு பழகும் போது அவங்க எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சாப்பாடு மாதிரி சாப்பிட்றது பரவாயில்லைம்பாங்க. ஆனால் ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாத காலத்துக்கெல்லாம் கொஞ்சம் பால் கொடுக்கலாம். பால் கொடுத்தா கொஞ்சம் குட்டிகள் நல்லா வளருங்க. அதிலே வந்து ஆட்டுப்பாலில் வந்து சத்து அதிகமாக இருக்கும். எறும்பால் கெட்டியா இருக்குங்கறனால நாய்க்குட்டி வந்து அதை சீக்கிரம் ஜீரணமாகறது இல்லைங்க. சரி. கொஞ்சம் டயர்டாகி வயிறு உப்புன மாதிரி இருக்கும். அது என்னமோ ஏதோனு பயந்துவாங்க எல்லாரும். சரிங்க. அதனால நம்ம வந்து மாட்டுப்பால் ஆட்டுப்பால் கொடுக்கலாம். ஆட்டுப்பால் வந்து சத்தானம். ஆனால் அது இலதலையில் சாப்பிடுது அப்படிங்கிற நிறைய இலதலையில் சாப்பிடுதுங்க. இலதலையில் சாப்பிடும்போது அது இயற்கையாக இருக்குங்க. அந்த பால் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு தன்மை அதிக. தாய்ப்பால் மாதிரி ஆட்டுப்பால். ஆமாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பால் வந்து உங்களுக்கு பவுடர் பண்ணிட்டாங்க. நம்ம ஆவின் பால் மாதிரி பவுடர் பால் வருது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் பவுடர் பால் ஆகும். அது மாதிரி ஆட்டுப்பாலும் வந்து பவுடராக வந்துருச்சு. சரி. நம்ம நாயினோட பாலே வந்து பவுடர் பண்ணி விற்கிறாங்க. இப்பெல்லாம் வந்தாச்சுங்க. ஆனால் அது நம்ம பெட் ஷாப்புகள்லயே கிடைக்கும். ஆனால் ரேட் ஜாஸ்தி. உங்களுக்கு அந்த ஒரு பேக் வந்து 1000 ரூபா 1500 ரூபா சொல்றாங்க. தாய்ப்பால் பத்தாத குட்டிகளுக்கு வந்து அந்த பவுடரை வாங்கியாந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கிற தண்ணியில வந்து நம்ம குழந்தைகளுக்கு எப்படி ஊற்றி ஆட்டி கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா உங்களுக்கு குட்டிகள் அந்த இயற்கை தன்மையோடு அப்படியே கூடி நல்ல முறையாக இருக்குது. அது நல்ல ஒரு வாய்ப்பு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதம் தாண்டும் போதே வந்து நம்ம அப்படியே சிறு சிறு அந்த பால் தாய்ப்பாலோட அந்த ஆட்டுப்பால் மாட்டுப்பால் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது கொடுக்குறதுலேயே வந்து நம்ம கொஞ்சமாக சாப்பாடு கரைச்சிகள் கொடுக்கலாம். நம்ம பயிரோட கொடுக்கலாம். பால் இதோட எல்லாம் அப்படியே கொடுக்கலாம். சரிங்க. இப்போது அசைவம் எல்லாம் எத்தனை வயசுல இருந்து எத்தனை மாதத்துக்கு மிஸ் ஆகலாம்? அசைவம் வந்து நம்ம 3 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. சரிங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நம்ம வந்தீங்கன்னா இந்த பண்ணக்கோழி அதெல்லாம் கொடுத்தோம்னீங்க அது அதிலே வந்து கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு தான் வளர்த்துறாங்க. ஊசி முறையில் வளர்றதுனால இதுகளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் உண்டு. கொடுக்குறாங்க எல்லாருமே இல்லைன்னு இல்லை. அது வந்து முறையான நல்ல ஒரு கொஞ்சம் பாயிலிங் நல்லா கொதிக்க வச்சுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதி விட்டுருவோம். நம்ம சாப்பிடும்போது எப்படி கறி வேக வைக்குமோ அந்த மாதிரி கொதி வச்சு வச்சா கொஞ்சம் அந்த விஷத்தன்மை வந்து மருந்துத்தன்மை நீங்கிடும். கொஞ்சம் மஞ்சள் முறிபாடு பண்ணு அதனால் கொஞ்சம் கொடுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பீஃப் மாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. சரி. மாட்டு கறியில் வந்துங்க எல்லாம் பெரிய நாய் சின்ன நாய் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். வளர்ச்சியும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குங்க. அதே வந்து கர்ப்ப காலத்தில் பெண் நாய்க்கு வந்து ஈரல்னு உங்களுக்கு தள்ளுகிறாங்க. இது எல்லாமே செவரொட்டி இதெல்லாம் மட்டும் ஸ்பெஷலாக ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் கொடுத்தீங்கன்னா தாய்ப்பால் அதிக சுரம். சரிங்க. அந்த ஒரு தன்மை வந்து அதுகளுக்கு இருக்குதுங்க. அந்த நம்ம நான்வெஜ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நாயும் போஷாக இருக்கும். நல்லா ஊட்டச்சத்துப்பாக இருக்குங்க. கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இந்த மழை கால குளிர் காலத்தில் வந்து நம்ம நாய்களுக்கு வந்து எதுவும் தாக்காது. சரிங்க. நோய் வரும் ஆனால் நம்ம நாயை தாக்காது. தாக்காது. ஒரே நாளில் வந்து அது ரெடி ஆகிக்கும் எதிர்ப்பு சக்தி. அதே வந்து அதுக்கு நம்மளுக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு வாக்கிங் போகலையே பார்த்தீங்கன்னா அருகம்புள்ளி சாப்பிடும். உங்களுக்கு அது போக இது குப்பமேனித்தலை அதிகமாக சாப்பிடுது. குப்பமேனித்தலையில் வந்துங்க தோல் நோயும் கட்டுப்படுத்தும். குப்பமேனித்தலை அஜீர்ண கோளாறுக்கு அந்த தலையை சாப்பிட்டதுன்னா ஜீர்ணமாகும். சரி. குப்பமேனித்தலை இது ஒரு சிறப்பு இருக்குதுங்க. அந்த குப்பமேனித்தலையை தேய்ச்சி நம்ம மஞ்சள் போட்டு உடம்பாக இந்த தோல் சம்மந்தப்பட்ட அரிப்பு நோய் இருக்குது. அதுக்கு
அஜீரண கோளாறுக்கு ஒரு 10 ml 15 ml அந்த கலையை சாத்த மட்டும் புழிஞ்சு ஊற்றணும்னா நாய்க்கு அந்த அஜீரண கோளாறு ஏற்பட்டது நீங்க. சரிண்ணா, அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க, இந்த இதில் பெட் ஷாப்ல எல்லாம் வந்து எலும்புகளை எல்லாம் இது பண்ணி விற்கிறாங்க தெரியுங்களா? அது வந்து உங்களுக்கு செயற்கை முறையில் போடுறாங்கன்னா அது அது வந்து நான் இப்போ ஹைப்ரிட் நாய்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, நாட்டு நாய்களுக்கு அது வந்து கொடுத்தோம்னா ஏதாச்சும் ஃபால்ட் ஆகுமா? நாய்க்கு ஃபால்ட் ஆகாது, நம்ம நாய் அது வந்து அந்த மாதிரி வளர்ந்த ஒரு இதுல இருந்து வரல. சரிங்க, அது வந்து அவங்க இங்கிலீஷ் பீரியடுக்கு வந்து அதை போட்டே வளர்த்திட்டாங்க குட்டியில இருந்து. சரிங்க, நம்ம நாய்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, இயற்கையான உணவே சாப்பிட்டு வளர்ந்த நாய், அதுக்கு வந்து நாம அப்படி கொடுக்கணுங்கிறது இல்லை. நாம விருப்பப்பட்டா நம்ம எடுக்கக்கூடிய அந்த கறி வகைகளுக்கு போடக்கூடிய அசைவ உணவுலயே நம்ம கொஞ்சம் எலும்பு வாங்கி வந்து போட்டோம்னா அதையவே கடிச்சு அதனோட பல் பூச்சம் போயிடும், கொஞ்சம் நல்லா அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும். அந்த எலும்பே போகுது, அது வந்து ஒவ்வொருத்தரும் பிரியப்பட்டு வாங்கி போடுறாங்க, அது சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அது அந்த இது காம்பினேஷன் போட்டிருக்குது, அதில் கால்சியம் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வியாபாரத்தன்மைக்கு வந்து அவங்க என்ன வேணாலும் சொல்லி விற்கலாம். நம்ம வாங்கி போடுறதுனா போடலாம், இல்லைன்னா நம்ம வந்து இயற்கையாக நம்ம மாமிசத்துலேயே கிடைக்கக்கூடிய எலும்புகளை போட்டோம்னா அந்த எலும்பு கடிக்கும்போது அந்த ஊனு அந்த ஊனில் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இதுக்குள்ளே போச்சுன்னா இன்னும் சத்துமானம் அதிகம் கிடைக்கும். ஆமாம், அது இயற்கையான எலும்பை கிடைச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எலும்பே வந்து மிச்சமாகிற எலும்பை கொண்டு போய் அரைச்சி தான் பவுடர் பண்ணி மெடிசனுக்கு போட்டுக்கிறாங்க, அதை வந்து நம்ம பேக்கில் வரும்போது நாம் அதை போய் காசு கொடுக்குவாங்க, அது கம்மன் நம்ம இந்த எலும்பே வாங்கி போட்டுடலாமே. அந்த மாதிரி போட்டோம்னா நாய்க்கு வந்து கொஞ்சம் இயற்கையான உணவுங்கிற மாதிரி போயிருங்க, மருந்துகள் கலப்படம் இல்லாத உணவாட்டாக இருக்கும், அந்த மாதிரி கொடுத்தோம்னா நாய்க்கு. ஆமாங்க, அந்த கொஞ்சம் எலும்பெல்லாம் ஊக்கமான எலும்பு போட்டோம்னா அந்த குட்டிகளுக்கு பல்லு பூசி கொஞ்சம் கடிச்சிட்டே இருக்கும், அது கொஞ்சம் அந்த பல்லு பூசம் இருக்கும் வரைக்கும் ஒரு 2-3 மாதத்துக்கு எதை பார்த்தாலும் பிடிச்சி கடிக்கலான் இருக்கும். சரி, பல்லு பூ அதுக்கு வந்து அந்த மாதிரி எலும்பு போட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் கடிச்சிட்டு அப்படியே டயர்டாயிடும், அப்புறம் மறுபடியும் வேணும்போது பிடிச்சி எடுத்து விளையாண்டுட்டு அந்த மாதிரி இயற்கையாகவே இருக்கும். சரி, அப்புறம் நாய்க்குட்டிகளுக்கு வந்து மேட்டிங்கு வந்து டைம், அது மேட்டிங் டைம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆனால் இப்போ இயற்கையாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நாய் குட்டி எடுத்து வளர்த்துறீங்க அப்படின்னா 30வது மாதம் நாய் வந்து கொடுத்துடும். சரி, பார்த்தீங்களா, பருவமடைஞ்சிடும். அந்த பருவமடையும் போது கர்ப்பப்பை வந்து ஃபஸ்ட்டு பூவிலேயே வந்து வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். சரி, கர்ப்பப்பை விரிவடையாது, அது சும்மா பேருக்கு தான் கர்ப்பப்பை வந்து அந்த தன்மை அடைஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான் நம்மளுக்கு முதல்ல வயசுக்கு வர்ற மாதிரி அது. அது விட்டு மறுபடியும் ஒரு 4 மாதம் கழிச்சு மறுபடியும் வரும். சரி, டிவாம் பண்ணி வச்சுருந்தோம்னா மறுபடியும் ஃபோர் போனிங்லாம் பண்ணியிருந்தோம்னா மீண்டும் 4வது மாதம் வரும், அப்போ வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி அடைஞ்சது. ஃபஸ்ட்டு டீட்டுக்கு வரும், அதாவது பிளட் மாதிரி வருது டீட்டுக்கு வர்றது, அந்த என்னைக்கு வருதுன்னு நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா அதுலேருந்து 9வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேட் பண்ணலாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலை சேர்த்தனோம்னா 3 தடவை சேர்த்தலாம். நம்ம சொந்த நாய்ங்கிறதுனால நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4 தடவை 5 தடவை கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதில் ஃப்ரீயாக சேர்த்து எல்லாம் ஃப்ரீயாக, அதாவது நம்ம வந்து போய் அவங்க அந்த இங்கிலீஷ் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் வேண்டியதில்லை, இதை இயற்கையாக விட்டிங்கன்னா அதில் சேர்ந்துது. அந்த இயற்கையாக சேர்ந்ததுனா தான் வந்து கொஞ்சம் குட்டிகள் வந்து அதிகமாக போடுது. அதில் தொந்தரவு இல்லாமல் இந்த மாதிரி பெரிய கூண்டு வந்து நீங்கள் ரெண்டையும் உள்ளே அவுத்து விட்டாலும் சரிங்க, சரிங்க, இல்லை நம்மளுக்கு கார வாசல் இருக்குது நம்ம வீட்டில் அவுத்து விட்டுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டிங்கன்னா, ஃப்ரீ மேட்டிங் ஆச்சுன்னா உங்களுக்கு குட்டிகள் அதிகமான எண்ணிக்கைகள் வருது. சரி, அது ஒரு நான் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பக்கம் பார்த்தேங்க. அதே மாதிரி குட்டியில் வந்து எதுவும் குறைகள் இல்லாமல் இருக்குங்க? ஆமாங்கண்ணா, இயற்கையாக சேர்றதுல வந்து உங்களுக்கு குட்டி குறைபாடு இல்லாமல் போடும். சரி சரி, அதிலே வந்து நம்ம அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேட்டிங் பண்ணால் போதுங்க, அந்த 9வது நாளைக்கு மேலே நீங்கள் மேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த நாயை வந்து நம்ம பெண் நாயை வந்து அதிகமாக கொண்டு போய் இந்த நீந்திர கூடுறது வேட்டைக்கு விடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. சரி சரி, கர்ப்பம் கலைஞ்சிடும். ஆ, கர்ப்பம் கலைஞ்சிடும், அதே ரொம்ப ஓடி ஆடி இந்த படியில் ஏறி இறங்குறதெல்லாம் இருந்ததுன்னா மூச்சு ரொம்ப திணறியாகும். நம்ம எப்படி இதாக இருக்கிறோமோ அது மாதிரி நம்ம மனசு எப்படி இதாக இருக்கிறோமோ, நம்ம எப்படி வச்சுருக்கிறோங்க வீட்டில் பெண் குழந்தையா மாசமான பெண் குழந்தையா அந்த மாதிரி தான் நம்மளும் அந்த ஒரு 60 நாள் வந்து அந்த நாய்க்குட்டியை அப்படியே வச்சுருக்கோம். அதை வந்து அதிகமாக ஓட விடக்கூடாது, நம்ம சும்மா பக்கெட்டில் கூட தண்ணி வச்சு குளிப்பாட்டி விட்டுக்கலாம், நீந்திர கூடக்கூடாது, ஓடற கூடக்கூடாதுங்க, படி ஏறி இறக்கக்கூடாது. இழப்பு வாங்கிச்சுன்னா உங்களுக்கு அந்த மூச்சு கிணறுல இருக்கும்போது கர்ப்பப்பையில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த இந்த தாயினோட உறவு தொப்புள் கொடியிலேருந்து இந்த தொப்புள் கொடி போகிற மாதிரிங்கிறது அது வந்து பாதிப்பாக இருக்கும். சரி, ஏன்னா உள்ள எல்லா குட்டிக்கும் அந்த மூச்சு கிணறுல ஏற்பட்டதுன்னா அதில் உள்ளே பிறக்கும் போதே இந்த புறமாச குட்டி அப்படிம்பாங்க, அந்த மாதிரி போகிறதுங்க. சரி, இல்லைன்னா ஏதோ ஒரு குறைபாடுகளோட வரும். சரி, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தான் பார்த்து போகணுங்க.
மெயினாக வந்து நம்ம ஒரு 40 காலை சேர்த்துன ஒரு 45 நாள் வரைக்குங்க ரொம்ப அதிகமாக காலை தூக்கிட்டு குதிக்கிறதுக்கு அங்கேயும் ஓடக்கூடிய நம்ம அளவு பணம் இருக்கணும். ஆமாங்க, ஒரு அளவான சங்கிலி போட்டு கட்டிங்க அப்படியே விட்டோம்னா நின்று அந்த கர்ப்பம் கூறணும் இல்லைங்க, கர்ப்பப்பையில் கரு கூறணும். அந்த ஒரு 45 நாள் நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா சரி கரு கூடிடும், எப்போ ஏற்பட்ட நாயாக இருந்தாலும் கரு கூடிடும். 45 நாளைக்கு மேலே கொஞ்சம் தளர்வு பண்ணி விட்டுருலாம், நாய் கொஞ்சம் வளர்த்தியாக கட்டலாம், அப்புறம் அப்படியே வாக்கிங் கூட்டிகிட்டு போகலாம் வரலாம், ரெண்டு நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 60வது நாள்லேருந்து 70வது நாளைக்கு இல்லை, கணக்கு வந்து 58லேருந்து 70 நாளைங்க. சரி, முடிந்த வரைக்கும் 59 அல்லது 60 நாளில் சுற்றி போட்டு, ஒரு சிலது தான் வந்து ரொம்ப லேட் ஆச்சுன்னா 65 67 நாளில் சுற்றி போட்டு. சரி, அந்த மாதிரி சுற்றி ஆரோக்கியமாக தான் இருக்கும், எல்லா குட்டியும் ஆரோக்கியமாக தான் இருக்கும். உங்களுக்கு குட்டி வந்து அதாவது குட்டுக்காக எல்லா குட்டியும் ஒரே நேரத்தில் போடாதுங்க, ஒரு குட்டி போட்டு 1 மணி நேரம் ஆகும், சரி 2 மணி நேரம் ஆகும். ஓ சரி சரி, அந்த 2 மணி நேரம் கழிச்சு 2 குட்டியும் திடீர்னு ஒட்டுக்காக போடலாம். சரி, அது போட்டு மறுபடியும் இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு குட்டி போடும். ஓ சரி, அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது. ஏன்னா அதெல்லாம் நான் வந்து உட்கார்ந்து பார்த்துருக்கேன். சரி, இப்போ சராசரியாக வந்து கர்ப்பமான நாய்க்குட்டி நாய் வந்து எத்தனை குட்டிகள் வீணும்? இப்போ நம்ம கிட்ட சிப்பிப்பாறை இருக்கு. சிப்பிப்பாறை என்னுடைய சிப்பிப்பாறை பார்த்தீங்கன்னா இப்போ போன தடவை தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் குட்டி போட்டிருக்குங்க. சரிங்க, 9 குட்டி போட்டுருங்க, 7 ஆண் 2 பெண் தான் போட்டுருங்க. சரிங்க, 7 ஆண் போட்டுருங்க. நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து ஒரு 4 தான் போடுறோம். ஏன்னா முதல் தடவைங்கிறதுனால எல்லாருமே அதான் சொன்னாங்க, முதல் தடவை வந்து அது வந்து 4 தான் போடுப்பா. எங்கள் அனுபவத்தில் பழைய ஆளுங்க நம்மளுக்கு மூத்த ஆளுகளாக இருக்காங்க, அவங்கள கேட்காமல் இந்தப்பா முதல் தடவை அப்படி கம்மியாக போடும், அப்புறம் 2வது டைமில் இருந்து தான் நாய் வந்து அதிகமான குட்டிகள் போடும் அப்படின்னாங்க. நானும் போன தடவை பார்க்கும்போது வயிறு அப்படியே இப்போ இருக்கிற விடமே இன்னும் சின்னதாக தான் தெரிஞ்சுதுங்க. சரி சரி, அப்புறம் பார்த்துட்டு அவங்க குட்டி போட்டதும் சொன்னதுக்கப்புறம் யாருமே நம்பலை, இன்னும் நாய் வந்து இந்த அளவுக்கு குட்டி போடுதா, 9 குட்டி தலைக்கிட்டே உங்களுக்கு போடுதா, பரவாயில்ல 7 ஆண் போட்டு 2 பெண் போட்டிருக்கு, நல்ல ஒரு லைனேஜ் வர்க்கம் வர்க்கத்துலேருந்து வந்த குட்டி நல்ல பிரீடு, குட்டி அழியாமல் பார்த்துக்கோங்க, நல்லா வளர்த்தக்கூடிய ஆளுகிட்ட கொடுங்க. ஆசைப்பட்டு நானும் வளர்த்துறேன்னு வாங்கிட்டு போய் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வளர்த்த தெரியாமல் வளர்த்திங்க, காலை வளை விடுறது ரோட்டில் எப்படியோ தெரியும், நானும் நாய் வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அவங்க சரியான பராமரிப்பு இல்லை, தடுப்பூசி போடுறது இல்லை, அதுக்கு உணவு கரெக்டாக வைக்கிறது இல்லை, அது ஏன் ஒரு போய் ஒரு ஓரமாக படுத்துதுன்னா ஏன் படுத்துது, எப்போ படுக்கிறத விட ரெகுலராக இருக்கிறத விட ஒரு ஷூட்டிங் தன்மை கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஏதுன்னு பார்க்கணுங்க, காய்ச்சல் இருக்குதா இல்லை வயிற்றளவு சாப்பிட முடியலையா இதெல்லாம் பார்க்கணும். அதாவது ஒவ்வொருத்தரும் பேருக்கு நானும் நாய் வளர்த்துறேன்னு வாங்கிட்டு போய் வளர்த்தி ஏமாந்துடுறாங்க, அப்புறம் வாங்கிட்டு போனவங்களை குறை சொல்லிடுறாங்க, அவங்க கொடுத்த குட்டி வந்து மோசமாக இருக்குது.